ஸ்ரீ வெங்கடேஷ். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு வணக்கம். நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அரசாங்கத்தை வெகுவாக புகழ்ந்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக கொரோனா காலத்தில் மிகவும் துரிதமாகவும் சமயோஜிதமாகவும் செயல்பட்டு நாட்டில் பல லட்சக்கணக்கானவர்களை இந்த அரசு காப்பாற்றி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலிருந்து இயங்கும் தி லோலி இன்ஸ்டிடியூட் சமீபத்தில் உலக அளவில் நாடுகள் கொரோனா தொற்றை கையாண்ட விதத்தை பற்றிய ஒரு தரவுகளின் அடிப்படையிலே பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்தியாவின் இடம் 86 என்பதை குடியரசுத் தலைவர் அவர்கள் அறிவாரா என்று தெரியவில்லை. அதே போல கொரோனா காலகட்டத்தில் பல திட்டங்களை வகுத்து லட்சக்கணக்கானவர்களை நாங்கள் காப்பாற்றி இந்த அரசு காப்பாற்றி இருக்கிறது என்று குடியரசுத் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் 13 வயதான ஜம்லோவை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தெலுங்கானாவில் இருந்து சட்டீஸ்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த 13 வயது ஜம்லோ 3 நாட்கள் 140 கிலோமீட்டர் நடந்து தன்னுடைய ஊரை அடைவதற்கு 60 கிலோமீட்டருக்கு முன்பு விழுந்து மயங்கி விழுந்து இறந்து போனால் வெறும் சோர்வும் உணவின்மையும் மட்டுமல்ல அவர் மரணத்துக்கு காரணம். இந்த அரசு கடைபிடித்த கொள்கையே மிக முக்கியமான காரணம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அதே போல உழவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், வேளாண் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் செய்பவர்களை போராடி பிழைப்பவர்கள் என்று இந்த நாட்டின் பிரதமர் கொச்சைப்படுத்துகிறார். மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஒரு விஷயத்தை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வேளாண் மக்கள் ஏர் கலப்பைகளை தங்கள் சோள்களில் சுமப்பார்கள். இந்த அரசாங்கத்தை போல கார்ப்பரேட்டுகளுக்கு பல்லக்கு சுமப்பவர்கள் அல்ல அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பாலக்கோட் தாக்குதலை டிஆர்பியினுடைய ரேட்டுக்காக இங்கே பயன்படுத்தியதை பற்றி ஒரு வார்த்தை இங்கே கண்டித்து பேசவில்லை, அது குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஒரு பக்கம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று விவசாயிகளை வாழ அல்லது இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் வாழ முழக்கமிடுகிற இவர்கள் விவசாயிகளையும் ராணுவ வீரர்களையும் கொச்சைப்படுத்துகிற பல செயல்கள் இங்கே நடந்து கொண்டிருப்பதை கண்டிக்க முன்வரவில்லை. உண்மையில் குடியரசுத் தலைவர்களுடைய உரை வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவதாக இருக்கிறது என்பதை இந்த அவையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் பற்றிய விடுதலை பற்றிய விஷயம் கடந்த நவம்பர் மாதம் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நான் அனுப்பிய கடிதத்தில் உள்துறை அமைச்சரின் பரிசீலனைக்கு அனுப்புவதாக குடியரசுத் தலைவர் எனக்கு பதில் அளித்திருக்கிறார். ஆனால் சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறது, ஆனால் மாநில ஆளுநரோ எனக்கு அதிகாரம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது என்கிறார். இப்படியாக 3 பேரும் கால்பந்து ஆட்டத்தை போல 7 பேருடைய விடுதலையை கையாளுகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழக அரசினுடைய சிறை விதிகள் ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகள் என்று மட்டுமே சொல்கிறது. அதை கடந்து 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அனுபவித்திருக்கிற 7 பேருக்கும் நீதி வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.